வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பதி லட்டு குறித்த தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டார் நடிகர் கார்த்தி. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தானும் ஏழுமலையானின் பக்தர் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. அதிகபட்ச சினிமா டிக்கெட் கட்டணத்தை 250 ரூபாயாக உயர்த்த வேண்டும், திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் என முதலமைச்சர் பதில். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. உதயநிதி வந்து இன்னைக்கு ஒரு முடி சுடுறத ஒரு அவரோட அழகு பார்க்கணும், அதில் ஆனந்த பண்ணன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. வழி வேற எந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகும் என தமிழிசை விமர்சனம். அண்ணன் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா? இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். உதயநிதி பற்றிய ஆதவ் அர்ஜுனாவின் கருத்தை விடுதலை சிறுத்தைகள் ஏற்கவில்லை என வன்னியரசு விளக்கம். ஆதவ் அர்ஜுனாவின் தனிப்பட்ட கருத்து என்றும் பதில். இப்போ அந்த கருத்து வந்து ஆராசனா சொல்றாருன்னா உதயநிதி பத்தி விமர்சனம் செஞ்ச அந்த அவர் மீது அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஒரு தனி, அதாவது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. வருமானத்தை விட 11 மடங்கு சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. மும்பை சித்தி விநாயகர் கோயில் பிரசாத லட்டுகளுக்கு மத்தியில் எலிகள். புகைப்படம் வெளியான நிலையில் விசாரணை நடத்தப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. பழனி பஞ்சாமிர்தத்தில் கருக்கலைப்பு மருந்து பயன்படுத்தப்பட்டதாக அவதூறு பரப்பிய விவகாரத்தில் திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி கைது. இயக்குநர் கைது செய்யப்பட்ட விதம் ஏற்புடையதல்ல என பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா கண்டனம். 2021 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். ஓமலூர் அருகே பைக்கில் சாலையை கடக்க முயன்றபோது மோதிய கார். பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. பின்னணி பாடகி பி. சிசுலியா கவிஞர் மேத்தாவிற்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அறிவிப்பு. விருதாளர்கள் இருவருக்கும் தலா 10 லட்சத்துடன் நினைவு பரிசும் June 3 வழங்கப்பட உள்ளது. மதில் சுவர் தொடர்பாக அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட பிரச்சனையில் சமரசம் செய்து கொண்டதாக த்ரிஷா அறிவிப்பு. மதில் சுவரை இடிக்க கோரி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் முடித்து வைப்பு.
சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஒன்றாக பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி, அமைச்சர் பொன்முடி. ஆளுநர் பங்கேற்ற விழாக்களை புறக்கணித்து வந்த அமைச்சர் தற்போது பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு. 26 தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி தீவிரம். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி டிஸ்சார்ஜ். 6 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குணமடைந்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கி மேலும் ஒருவர் உயிரிழப்பு. யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை கோரிக்கை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான நடிகர் முகேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகாக தொடர்ச்சியாக பாலியல் புகார்கள் அதிகரித்து வந்தது. இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, முகேஷ் அவர் மீது 2 வழக்குகள் உள்ளன. இது தொடர்பாக இன்று அந்த சிறப்பு புலனாய்வு குழு முன்பு அவர் விசாரணைக்கு ஆஜரானார். சுமார் 3 மணி நேரம் இவரிடம் விசாரணையானது நடைபெற்றது. இவர் மீது ஒரு நடிகை புகார் அளித்திருந்தார். தன்னை பலமுறை பாலியல் வன்கொடுமை உட்படுத்தியதாக அவர் புகார் அளித்திருந்தார். அதன் பேரிலே 2 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டது. அந்த 2 வழக்குகளிலும் முகேஷ் ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்றிருந்தார். அதனால் இன்று அந்த 3 மணி நேரம் அந்த விசாரணைக்கு பின்பு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பாலா, நன்றி. முகிலன், விரிவான விவரங்களுக்கு. ஜம்மு காஷ்மீரில் 2 கட்ட தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தால் ஏரியில் மிதக்கும் வாக்குச்சாவடி மையங்களை அமைத்திருப்பதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் வேல்முருகன் தேர்தல் அதிகாரியுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். How is going the election to for a full protection? This is the second phase of election going on in the Jammu and Kashmir, in the Srinagar district particularly. We are having one specialty also, that is the unique polling stations. 11 polling stations are falling in the Dal area. There is Dal, Lake, 11. And yeah, 11 polling stations. Okay. Out of which 8 polling stations are falling on totally in the Dal Lake area. It's unique in the sense that the polling parties and the security persons who are protecting the EVM and the material, they will be ferried on the different kind of Shikaras and on the motor boats to the polling stations. So these are a different kind of polling station, just like floating. Yes, sir. How to handle the hill station for the, it's surrounding the, so many hill stations polling? The security deployment is very well placed. A different kind of security deployment on the ground. That is the first of all, there is in first line of defense from the Jammu Kashmir police, and the second is the CAPF, Central Armed Police Forces. So there is a very well coordination between the different kind of security agencies like JKP, CAPF. We are having the security from the ITBP as well in the DCRC, SP Higher Security Level. So it will start by 5:30 a.m. till 7 a.m. It's the mock poll timing, and then 7 a.m. is the commencement of the actual poll. So poll commencement timing is same everywhere in the Jammu and Kashmir. In Tamil Nadu, we have some candidates only in the booth, but here lot of independent candidates, so many agency in the polling booth, so how to handle that, sir? So just like it's a very interesting question. I would definitely like to respond to it. You can see we are having 10 candidates in the fray.
The list of contesting candidates for the ZD Bulgan is 10. It's comprising of recognized political parties, registered and unrecognized political parties, and independents as well. So it's a democracy, and democracy runs on the participatory level. So the people that participate, it's a very good signal for the survival of the democracy and the progression of the democracy as well. Okay. Any sensational polling booth in second space, sir? We have been witnessing from the Lok Sabha election, their vulnerability has died down now. So though we are having high percentage or critical police stations, crowd is readable. 143 police stations have been declared by the security agencies as well as by our returning officer level teams as the hypersensitive and the critical. But at the same point of time, there are no reports of some kind of a lion order problem or other kind of security related issues presently.